திரையரங்கில் மாசாக வெளியான தளபதி 65 மோஷன் போஸ்டர். இயக்குநர் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் உருவாக இருக்கும் புதிய படம் தளபதி 65 சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். தளபதி விஜய்க்கு ஜோடியாக நடிக்க நடிகை பூஜா ஹெக்டேவிடம் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக கூறப்படுது. முகமுடி திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்து திரைத்துறையில் அறிமுகமானவர் பூஜா ஹெக்டே. பின்னர் தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட மொழி படங்களில் நடித்து முன்னணி ஹீரோயினாக பலம் வந்துட்டு இருக்காங்க. இது குறித்து பேட்டியளித்திருக்கும் நடிகை பூஜா ஹெக்டே, மீண்டும் தமிழில் நடிக்க ஆர்வமாக காத்திருக்கிறேன், விஜயுடன் நடிக்க வேண்டும் என்று பல நாள் நினைத்திருக்கிறேன். இந்த படத்தின் மூலம் அது நடந்தால் மகிழ்ச்சி, விரைவில் நடக்கும் என எதிர்பார்க்கிறேன் என்று கூறியிருக்காங்க. பூஜா ஹெக்டே தளபதி 65 படத்தில் நடித்தால் 8 வருடங்களுக்கு பின் அவர் மீண்டும் தமிழில் நடிக்கும் படமாக அது அமையும். அதோடு ராஷ்மிகா மந்தனாவுக்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு. மேலும் பூவையர், குக் வித் கோமாளி புகழ், பித்யு ஜமால் அல்லது நவாசுதீன் சித்திக் ஆகியோர் நடிக்க இருப்பதாகவும் கூறப்படுது. அன்பறிவு இந்த படத்திற்கு ஸ்டண்ட் மாஸ்டர்களாக பணியாற்றிட்டு இருக்காங்க. கேஜிஎஃப் படத்திற்கு இருந்த ஆக்ஷன் காட்சிகளை விட இந்த படத்திற்கு அதிக அளவில் ஆக்ஷன் காட்சிகள் இருக்கும் என்று கூறப்படுது. அதோடு மனோஜ் பரஹாம்சா இந்த படத்திற்கு ஒளிப்பதிவு செய்கிறார். இதற்கு முன்னதாக நண்பன் படத்திற்கு ஒளிப்பதிவு செய்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தளபதி 65 படம் முழுக்க முழுக்க பான் இந்திய படமாக உருவாக இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கு முன்னதாக விஜய் நடிப்பில் அண்மையில் திரைக்கு வந்த மாஸ்டர் படமே விஜய்க்கு முதல் பான் இந்திய திரைப்படமாக அமைந்திருக்கு. இரண்டாவது முறையாக அதுவும் ஆக்ஷன் கதையை மையப்படுத்தி உருவாகும் தளபதி 65 படம் பான் இந்திய படமாக உருவாக இருக்காம். தளபதி 65 விறுவிறுப்பான சண்டை காட்சிகள் நிறைந்த அடுத்தடுத்த ஆக்ஷன் படமாக விஜய்க்கு அமையும் என்று கூறியிருக்காங்க. இந்த படத்தில் விஜய் ஒரு புதிய லுக்கில் நடிக்கப் போவதாகவும் இதற்காக டைரக்டர் நெல்சன் திலீப் குமார் சமீபத்தில் லுக் டெஸ்ட் ஒன்றை நடத்திருக்காரு. இந்த நிலையில் தளபதி 65 படம் முழுக்க முழுக்க அரசியல் கதையை மையப்படுத்தி உருவாகும் என்று தகவல் வெளியாகிருக்கு. அதோடு முதல்கட்ட படப்பிடிப்பை ரஷ்யாவில் எடுக்க படக்குழுவினர் திட்டமிட்டிருக்காங்களாம். வரும் ஏப்ரல் மாதம் தொடங்கப்படும் இந்த படத்தின் படப்பிடிப்பிற்கு விஜய் இன்று லுக் டெஸ்ட் செய்திருக்காரு. இந்த படம் ஒரு அரசியல் கலந்த ஆக்ஷன் படமாக இருக்கும் என்று கூறப்படுது. தளபதி 65 படம் குறித்து பரவி வரும் இந்த தகவலால் விஜய் ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க. ராம் சினிமாஸ் தியேட்டரில் ரசிகர்கள் கூட்டம் அலைமோத மாஸ்டர் படத்தின் 50வது நாள் கொண்டாட்டம் நடைபெற்றுள்ளது. கடந்த ஆண்டு பொங்கலுக்கு களை கட்டிய பல தியேட்டர்கள் தற்பொழுது மாஸ்டர் படத்தின் 50வது நாள் ரிலீஸை முன்னிட்டு மீண்டும் களை கட்டியிருக்கு. பண்ண விளக்குகள், மாஸ்டர் ஆர்ச்சுகள், ரசிகர்களின் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என மாஸ்டர் படத்தின் 50வது நாள் மாசாக கொண்டாடப்பட்டிருக்கு. தமிழ் சினிமாவுக்கு ஒரு புத்துயிர் பாய்ந்தது போல இருந்தது. ஏனென்றால் மாஸ்டர் திரைப்படத்தின் தொடர்ச்சியாக பல்வேறு தமிழ் திரைப்படங்கள் நேரடியாக தற்பொழுது திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. மாஸ்டர் கொண்டாட்டத்தின் பொழுது ரசிகர்களுக்கு ஸ்பெஷலாக தளபதி 65 மோஷன் போஸ்டரை தியேட்டரில் வெளியிட்டு செம்ம கொண்டாட்டத்தை கொடுத்திருக்காங்க. தளபதி 65 அறிவிப்பிற்கு புல்லட் தெரிக்க மாசான பீஜியம் போட்டு சன் பிக்சர்ஸ் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பெரிய அளவில் வரவேற்பு பெற்றது. பெரிய திரையரங்கில் அதனை மீண்டும் திரையிட்டது. ரசிகர்கள் செம்ம கொண்டாட்டத்தில் இருந்துட்டு இருக்காங்க.